ஐயா வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் முன்ன ஒருத்தர் பேசினாரு, மிக அருமையா பேசினாரு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம கட்சியை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பலம் படுத்தணும். பலம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த வே வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட கட்சி எப்படி பிளிவு ஏற்பட்டது, யாரால ஏற்பட்டது, அவரை வந்து ஃபர்ஸ்ட் அவர் மேல ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா, என்னோட தரப்புல இருந்து நான் சொல்றேன், முக முக காரணம் ஓபிஎஸ் அவர்னால்தான் இந்த நிலைமைக்கு வந்தது. அது அவர் இருந்தனாலதான் இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு வலிமையான ஒரு தலைவர் நம்ம கிடைக்கல, எல்லாரும் அவங்க தனியா வெளியே நின்றுட்டாங்க. இப்ப பிஜேபி உள்ள வந்தது காரணமே அவரு தான். பிஜேபி நம்ம கட்சியில இருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பலம் படுத்தணும். என்னோட கருத்து பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணி பிஜேபி கூட இருக்க கூடாது ஐயா. நான் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், இது என்னோட ஆழமையான ஒரு கருத்து. பிஜேபி மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாது. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபிக்கும் திமுக மாறி நம்ம ஆளு நம்ம அப்படியே மறைஞ்சு போடுவோம். ஏடிஎம்கே அந்த கட்சியை வந்து இல்லாம போயிடும். ஒருவேளை பிஜேபி கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ் பிஜேபியோட கூட்டணி போடுறாங்க, அப்ப என்ன பண்றது ஐயா? என்னோட தனிப்பட்ட இது பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நான் நோட்டாக தான் ஐயா போடுவேன். நோட்டாக போடுற ஒரு நான் அன்னைக்க நான் பதிவு பண்ணேன், அன்னைக்க நான் பதிவு பண்ணேன், ஒரு முதுகு எலும்பு இல்லாத ஆளுக்கு நான் கண்டிப்பா நான் வந்து என்னோட ஓட்டு வீணாக மாட்டேன். அன்னைக்க பதிவு பண்ண நான் இன்றப்பேன். நீங்க ஒருத்தர் நோட்டாக போடுறத பத்தி நம்ம சொல்லல ஐயா. நம்ம கேட்ட பலம் இல்லைனாலும் பலம் இருக்கிறவங்க கிட்ட மோதி சாவணும் ஐயா, அதுதான் ஏன் ஒரு வீரன். சரி, இல்ல நம்ம பலம் இல்லன்னு தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட போய் அடிமையா நம்ம இருந்திர கூடாது. இல்ல நம்ம அத வலது இவ்வளவு பெரிய பலம் இருக்கு, அப்ப ஏன் அவர் பயப்படுறாரு? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் கூட்டணி அமைத்தால் நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுன்னு கேக்குறேன். எல்லாருமே நோட்டாக் போடுறதுன்னு ஒரு முடிவு பண்ணலாமா, இல்ல வேற என்ன செய்யலாம்னு கேக்குறேன் ஐயா. உங்களோட இது பாத்தீங்கன்னா, நம்ம கட்சி வந்து தனியா ஆரம்பிக்கிறது நம்மளோட இது கிடையாது. நம்ம அதுல வந்து ஒரு இதுவா இருக்கும், புரியுதுங்களா? இந்த கட்சியை மீட்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்னோட தரப்புல இருந்து நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த ஓபிஎஸ் தொத்தி அடிங்க. முதல் அடி அவர் அடிக்கணும், புரியுதுங்களா? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவரை மறைச்சின்னு வராங்க, அது தெரியுது வெளிப்படையா. அவர் இன்னும் கொஞ்சம் பலமாகணும். எடப்பாடியே எனக்கு புரியாது, ஆனா இந்த இந்த இதுவெல்லாம் எடுத்தாருன்னா கண்டிப்பா அவரும் அந்த ஸ்டேஜ் போறது. அதாவது ஒரு மீட்டிங்ல ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் தான் இருக்கணும், அந்த பலம் அம்மா இருக்கிற மாதிரி அந்த கம்பீரம் இருக்கணும் ஐயா. இல்ல, அதாவது எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இல்ல. பிஜேபியோட கூட்டணிங்கிறதுல ரெண்டு பேருமே உறுதியா இருக்கிறாங்க. பிஜேபியோடு இவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் நம்ம நீங்க என்ன முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க, அல்லது நாம என்ன செய்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து இந்த என்னோட தனிப்பட்ட அது நடக்குமா என்னன்னு தெரியல, இந்த தேர்தலை வந்து நம்ம புறக்கணிக்கணும். அது நம்ம என்னோட இது, அந்த தேர்தல புறக்கணிக்கணும். வர எங்க ஏக்கர் வேட்பாளர் வந்தாருன்னா அவர்கிட்ட எடுத்து பேசுவோம். எங்க புறக்கணிக்கிறதுனால தேர்தல் நடக்காம போயிடாது. இல்ல, தேர்தல் நடக்காது போனாலும் இப்ப நம்ம வந்து ஏடிஎம்க ஆளுநர் இருக்குன்னு அது ஒரு பிரபலம் ஆகும்ல. ஆனா கண்டிப்பா இந்த ஜூம் மீட்டிங் இப்ப நம்ம நடத்தினு இருக்கோம் ஐயா, இது வந்து அந்த அளவுக்கு வந்து வெளியபடியா தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு பிரஸ்ஸுக்கு போகணும், பிரஸ் மைக்கில பேச ஆரம்பிக்கணும். இவ்வளவு தொண்டர்கள் இவ்வளவு கொந்தளிப்போட இருக்கிறார்கள், இவ்வளவு வெறுப்போட இருக்கிறார்கள் வெளியே தெரியணும். அப்பதான் அவங்க மேல இடத்துக்கு போனா அவங்க அடுத்த செகண்ட் நம்மளே ஒரு பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. சரி, இப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த பிஜேபி வேண்டாம் அப்படிங்கிற அளவுல வந்து எம்ஜிஆர் தொண்டர்களை கட்டமைச்சு எடுத்துட்டு போற பொழுது எப்படி இருக்காது? அது வந்து இப்ப நம்ம இருக்கிறது பொறுத்து நம்மளால முடியாது ஐயா. மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் முடியும், மொத்த பேரையும் ஒன்னா சேர்க்கணும். இப்ப நான் சொல்லுவேன், இப்போ நீங்க அலையா சொல்லுங்க. இப்போ பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப என் தொகுதியில வந்து பிஜேபி யார் நின்னா ஜெயிக்கும் சொல்ல முடியுமா? யாராவது ஒரு தொகுதியில சொல்ல முடியுமா? இந்த தொகுதி பிஜேபி காரன் நின்னா ஜெயிக்க முடியும் ஒருத்தர சொல்ல முடியுமா? ஜெயிக்க முடியாதா? அவர் யாருன்னே தெரியாது ஐயா எனக்கு. அவங்க வந்து ஏதோ ஸ்டாலின் போட்டி போடுற போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ வரானுங்க, ஏதோ வராங்க மைக்கில பேசுங்க. யாரும் யாருமே கிடையாதுயா. அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து பதவி இல்லாம வந்து சேர்ந்தவன் இதுலயும் அதாவது வந்து உழைப்பு இருக்கணும்யா. உழைப்பு இருந்தாதான் பதவி வரும். உழைப்பு இல்லாம வீட்லயே உட்காந்து பதவி கொடுனா எப்படி பதவி கொடுப்பான்? பதவி கொடுக்காதனால இப்ப வந்து பிஜேபி ல சேர்ந்துக்கிறான் எல்லாம்.